ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஃபுட்ஸ் தம்பி இன்றைக்கி நம்ம உருளைக்கெழங்கு பொட்டுக்கடலை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் வளர்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பேர் பட்டியலும் க்ளேக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் அளவுக்கு பொட்டுக்கடலில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் பொட்டுக்கடலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க தருத்தருன்னு இல்லாத மாதிரி நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம கேரட் துருவோம் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி துருவி வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கரில் மாவு இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாத நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நான் உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி சேர்த்தாதீங்க தண்ணி சேர்த்துனா ரொம்ப தண்ணியாட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம எடுத்தோம்னாவே போதும் இந்த மாவு வந்து பிசைறதுக்கு தேவையான தண்ணி இதுலேயே வந்துடும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்த்துல ஆனால் மாவு வந்து எவ்வளோ நல்லா பிசைஞ்சாச்சுன்னு நம்ம வடை போடுவோம் இல்லையா அந்த மாவு அளவுக்கு இது வந்து இருந்தால் போதும் நல்லா அப்புறமா இந்த மாவு வந்து சின்ன சின்னதாக உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேஃபில் போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லை வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதாக எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பெசஞ்சி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் என்ன வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த போண்டா வேகும்போது ஃபுல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும் ரொம்ப வந்து அதிகமாக ஃப்ளேம் வச்சிடாதீங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த அளவுக்கு போண்டா வந்து நல்லா வேகணும் இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம எல்லா போண்டாவையும் இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க